ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் எல்லோருக்கும் பிடித்த டிஷ் இல்லை. சிலருக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் ஒரு சிலருக்கு அறவே பிடிக்காது என்பார்கள். அதற்கு காரணம் என்ன? மீல் மேக்கர் செய்யும் பொழுது அதை முறையாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது மசாலாக்களை உறிஞ்சாமல் அப்படியே தனியாக இருக்கும். அதில் சில ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், இது மீல் மேக்கரா இல்லை சிக்கனா என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு சுவை பிரமாதமாக இருக்கும். மீல் மேக்கர் செய்யும் பொழுது நிறைய பேர் செய்யும் தவறு என்னவென்றால், அதை ஒழுங்காக பிழிந்து எடுப்பதில்லை. 100 கிராம் மீல் மேக்கரை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வேக விடுங்கள். ஒரு சில நிமிடங்களே மீல் மேக்கர் வெந்துவிடும். அதன் பிறகு அதை ஆறிய தண்ணீர் ஊற்றி நன்கு வடிகட்ட வேண்டும். உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு மீல் மேக்கரை பித்து விடாமல் பிழிந்து எடுத்து கொள்ளுங்கள். அதை தனியே பாத்திரத்தில் வைத்து அதனுடன் 3 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு தயிர் சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும். மீல் மேக்கரின் ரகசியமே இதுதாங்க. நாம் இதில் தயிர் சேர்ப்பதால் மீல் மேக்கர் நன்றாக ஸ்பாஞ்ச் போல மெத்தன்று ஆகிவிடும். இதனால் அதன் உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கும். சில பேர் செய்ய தெரியாமல் செய்துவிட்டு மசாலா கலவை அதனுடன் ஊறவில்லை என்று வருத்தப்படுவார்கள். நீங்கள் தயிர் இவ்வாறு சேர்த்து கொண்டால் நீங்கள் எந்த மசாலா கலவை செய்தாலும் மீல் மேக்கரில் நன்கு ஊறி சூப்பராக வரும். மீல் மேக்கர் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 100 கிராம், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 2, பொடி வகைகள் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அரைக்க வேண்டியவை: இஞ்சி 1, ஒரு துண்டு பூண்டு 8 பல், தக்காளி 3, காய்ந்த மிளகாய் 3. மீல் மேக்கர் கிரேவி செய்முறை விளக்கம்: ஒரு வாணலியை எடுத்து அடுப்பை பற்ற வையுங்கள். எண்ணெய் ஊற்றி நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்கு வறுத்து எடுக்கவும். எண்ணெய் வடித்து வெங்காயத்தை தனியே எடுத்து வைத்து ஆற விடுங்கள். வெங்காயம் ஆறிய பின் அதை கொரகொரவென்று மிக்சி ஜாரில் அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து லேசாக வறுக்கவும். இப்போது அரைக்க கொடுத்துள்ளவற்றை அரைத்து எடுத்து அதில் சேர்க்க வேண்டும். இந்த கலவை நன்கு கொதித்து திக்காக ஆகியதும் நிறம் அடர்த்தியாக மாறிவரும். அந்த சமயத்தில் அரைத்த வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். அதன் பின்பு தயிரில் ஊறவைத்த மீல் மேக்கரை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுங்கள். பின்னர் பொடி வகைகளை போட்டு கிண்டிவிடவும். ஒரு 5 நிமிடம் வரை இந்த கலவையுடன் மீல் மேக்கர் கலந்து விடும்படி செய்யுங்கள். நீங்கள் இதில் தயிர் சேர்த்து உள்ளதால் கலவை நன்கு நீர் மீல் மேக்கரில் ஊறிவிடும். அதன்பின் அதிகம் இல்லாமல் 1/4 கப் அளவிற்கு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்கள். தண்ணீர் வற்றி கிரேவி போல் ஆனதும் அடுப்பை அணைத்து பரிமாற தயாராகிவிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தயாரான மீல் மேக்கர் கிரேவி இப்போது தயாராகிவிடும். மீல் மேக்கர் பிடிக்காதவர்கள் கூட இந்த முறையில் செய்து கொடுத்தால் எனக்கும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்பதில் எந்த ஆச்சரியமும் நாம் பட வேண்டியதில்லை. வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை என்றால் சட்டென்று இந்த கிரேவியை செய்துவிடலாம். சப்பாத்தி, சாதம் போன்றவற்றுக்கு இது அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து எல்லோரையும் அசத்தி விடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.